ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலையில் உங்களை இந்த உடன்படிக்கையில் மீண்டுமாய் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவர் ஜீவனை கொடுத்தார், அதற்காக நன்றி. யூனோ எவ்ரி நியூ டே இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட். வி ஆர் இன் த வெரி பிஸி மந்த். டிசம்பர் ரொம்ப பிஸியான மந்த் தானே. ஏன்னா இந்த வருஷம் இந்த டிசம்பர் வந்து அரசாங்கம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளீஸ் ஃபாலோ த எஸ்ஓபி, சரிங்களா? டுடே இஸ் செகண்ட் டிசம்பர் தேர்ஸ்டே, வியாழக்கிழமை, 12 டிசம்பர் மாதம் 2 அலையிலுயா. இந்த நாள் உங்களோடு நான் ஷேர் பண்ணுற வேர்டு வந்து 16:21, லூக் 16:21, லூக்கா 16:21. அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஏசாமி இது ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு பணக்காரன், ஒரு ஏழை பிச்சைக்காரன் சொல்லலாம். அந்த பிச்சைக்காரனுடைய நிலைமையே ஆண்டவர் ரொம்ப விளக்கி சொல்கிறாரு. அவனுக்கு ஒரு பேரும் வச்சுருக்கார், அவன் பேர் லாசரு. திஸ் ஒன்லி பேரபிள், யூனோ. ஆல்வேஸ் ஜீசஸ் வந்து ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்வதற்கு, விளக்குவதற்கு, டு எக்ஸ்பிளைன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூஸ் பேரபிள்ஸ். அவர் கதையை யூஸ் பண்ணுவார். சரி, இங்கே சொல்கிறார் அந்த பிச்சைக்காரன் வந்து அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசலுக்கு நேராக இருந்தானாம். அப்படின்னா அந்த பணக்காரன் அந்த ஏழை மனிதனை பார்க்க முடியும் ஸ்ட்ரெயிட். அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். அவன் சாப்பிட்றத பார்ப்பானா அங்கேருந்து. அவன் சாப்பிட்றத எச்சு கீழெலாம் விழுறது, அதையாவது தனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பானா. அவன் உடம்பெல்லாம் ஒரே புண்ணும் அது மாதிரி இருக்கும். ஏசாமி டிஸ்கிரைப் பண்ணுறார் அவனை பற்றி. அது வந்து நான் எல்லாம் நக்குங்களாம் அமதனே. அப்படி ஒரு சூழ்நிலை, அவனுடைய சூழ்நிலை. அந்த பணக்காரன் ரொம்ப ஐஸ்வர்யம் ரொம்ப பார்த்தீங்கன்னா 19 சொல்லப்படுகிறது. பேர் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் நாம் ரத்தாம்பரம் விலை ஏறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து, அப்புறம் வெரி ரிச் ரிச் மேன். சரி, ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. இந்த கதையுடைய ஆண்டவர் சொல்கிற இந்த கதையில் என்ன சொல்ல வர்றாருனா, பணக்காரரும் சரி அந்த ஏழையும் சரி ஒரு நாளைக்கு மரிக்க வேண்டும். யூ ஹேவ் டு டை, யாராக இருந்தாலும் இதை மறந்துடாத. அப்புறம் நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஆஃப்டர் த டெத் யூ ஹேவ் எ ஜட்ஜ்மெண்ட். ஈவன் யூஆர் அ பெகர் ஆர் யூஆர் அ மில்லியனர் ஆர் யூஆர் கிங், நீ ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு உண்டு. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட். கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் நியாய தீர்ப்பார். அதைத்தான் ஆண்டு சொல்ல வர்றார். அந்த நியாயத்திற்கும் போது என்ன செய்கிறாரு, இந்த ஏழை, இந்த பிச்சைக்காரனாக இருந்த அந்த ஏழை வந்து ஆபிரகாம் அடியில் இருப்பதாகவும், இந்த பணக்காரன் நரகத்தில் இருப்பதாகவும் ஆண்டவர் இங்கே சித்தரிக்கிறார், சொல்கிறார். பணக்காரனாக இருப்பது பாவமா? பணக்காரனாக இருந்தால் நரகத்துக்கு போவோமா? அப்படி ஆண்டவர் சொல்ல வர்றாரு இல்லை. உன் முன்னுக்கு ஒரு ஏழை இருக்கிறான், உன் முன்னுக்கு உன் கண் முன்னுக்கே ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனை நீ பார்க்கக்கூட இல்லை, அவனை தூக்கி எட்ட கூட போட்டுருக்கலாம். யூ ஆர் நாட் போதர், யூ ஆர் ஜஸ்ட் இக்னோரிங். இது வந்து ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் தான் சொல்ல வர்ற, நீ வசதியாக இருந்தாலும் தப்பு இல்லை, நான் தான் உன்னை ஆசீர்வதிச்சேன், ஆனால் நீ மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், அன்பு காட்டணும், அதுக்கு தான் நான் உன்னை ஆசீர்வதித்தேன். அப்போ நீ உனக்கு ஆசீர்வாதத்து கூட யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பணக்காராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் யூ கேன் பி எ மிடில் கிளாஸ் வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஹேவ் எ பாசிபிலிட்டி டு ஹெல்ப் ப்ளீஸ் டூ. உன்னால் முடியும் நீ நினச்சினா நிச்சயமாக உதவி செய். பல வழிகளிலே நாம் அன்பு காட்ட முடியும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதே வேளையில் நான் மறக்கக்கூடாது, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் ஜட்மெண்டேயில் பார்ப்பார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த கிறிஸ்மஸ் காலங்களில்
ஏழை எளியவர்களுக்கு நாம் முடிந்த உதவியை செய்வோம், அன்பு காட்டுவோம். அது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாய் மாறும். அவ்வாண்டர் உன்னை வரவேற்பார், கம் மை டியர் சைல்ட்னு சொல்லி. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்கள் உள்ளத்திலே அந்த அந்த அன்பு, அந்த கருணை எங்களுக்கு வர உதவி செய்யுங்க. கிவ் அஸ் அ பேஷன் லவ் ஸோ தட் வி கேன் ஹெல்ப், வி கேன் ஃபீட் த புவர். இந்த அன்புக்காக நன்றி. தங்களை ஒப்புக் கொடுக்குற, இன்றைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்குற பிள்ளைகளை விசேஷமாய் தாங்குங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, டி பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறார், அன்பு காட்டுங்க. டேக் கேர், காட் பிளஸ் யூ.